நாலு வருஷம் முன்னாடி படம் நடிச்சுட்டு இருந்தவங்களா இப்ப துணை முதல்ல வச்சிடறாங்க. எங்க தலைவர் ஆகிறது முடியாதா? அவர் டைரக்டா உதயநிதி அண்ணன் தான் அட்டாக் பண்றாரு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா முதல்வர் ஆகணும்ன்ற ஆசையில தான் ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுங்க, ஒரு பங்கு வைங்க, பங்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை. கூட்டணியா ஜெயிக்கிறப்ப எல்லாருக்குமே கணிசமான பங்குகள் இருக்கு. விஜய டிஎம்கேல சேரப்போறாருன்னு பேசி போயிருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியல தெரியல. துணை பொதுச் செயலாளர் யாரு, ஷானவாஸ் சொல்றாங்க, வன்னியார் அண்ணன் சொல்றாங்க, இவரை சொல்றாங்க, அர்ஜுன். அதுல பொதுச் செயலாளர் என்ன ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ரவிக்குமார் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரா, எம்பி. அப்புறம் எம்எல்ஏல வந்து சிந்தனை செல்வன் ஒருத்தர் இருக்கிறாரு. இதில் மொத்தம் 18 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஸ். அதில் தான் என்ன, ஒரு ஒரு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற கன்ஃபியூஸில் தான் ஓடிட்டுருக்கு. யார் என்ன பேசினாலும் இப்போ வந்து அர்ஜுன் வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களோட கோட்பாடிலே இருக்குது. ஒருவேளை கூட்டணி கட்சியில் நம்ம போய் கூட்டணி கட்சியோடு செயல்படுறப்போ விசிகாவோட கோட்பாட்டில் வந்து நம்ம பங்கு கேட்கணும் அப்படின்றது. இப்போது இவர் இது பேசுகிறது இவ்வளோ கான்ட்ரவர்ஷியாக பேசுகிறாங்களே, இவர் இது பேசுகிறதுக்கு முன்னாடி என்னென்னா திமுகிட்டே விற்றுட்டாங்க விசிகா. இப்படி பேசுகிறாங்க, திமுக கிட்டே இப்போ அடிமை ஆகிட்டாங்க விசிகா. திமுக சொன்னதான் செய்யும், நகமும் சதியமும் போல கூட கிடையாது, அது உடம்பே திமுக தான் அப்படின்ற பேசியிருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவர் இந்த அர்ஜுன் சொன்னதுக்கப்புறம் இது இந்த மாதிரி மாற்றி இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்ன பேசினாலும் எழுச்சி தமிழர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் திமுகக்கும் அதாவது கருத்தியலாக சில ஒரு பரிமாணங்கள் எல்லாமே ஒத்துப்போகுது. அது வந்து சம தர்ம கோட்பாடாக இருக்கலாம், அது இல்லாமல் சமூக நீதியாக இருக்கலாம், சில இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எங்களுக்கு ஒத்து போகிறதுனால நாங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் அவங்க கொள்கையில் வந்து ஜாதிய கட்சிகளும் மத தழுவல் கட்சிகளையும் அவங்க கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. அப்படி அதுலேயும் இவங்க திமுக ஒத்து போகிறதுனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஒவ்வொரு கருத்தியல்ன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி உரிமை, அது அவன் சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து அர்ஜுன் சொல்லியிருக்கிறாரு. அப்படி தனிப்பட்ட முறையில் யார் என்ன பேசினாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் என்னை வந்து அவர் இயக்குறதா எல்லாரும் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க, என்னை யாராலையும் இயக்க முடியாது, நான் பெரிய இந்த ஹீரோ தன்னாலேயே செதுக்கின்னு உருவான ஹீரோன்னு சொல்கிறாரு. இப்போது ஜஸ்ட்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அவர் பேசுனதாக தான். அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன முடிவெடுத்தாலும் கடைசியில் தலைமை முடிவெடுக்கிறது தான் ஒழுங்காக இருக்கும், அதுதான் அதுக்கு தான் எல்லோரும் கட்டுப்படுவாங்க. அதை தான் வந்து அர்ஜுனும் சொல்லியிருக்க போல எல்லா பேட்டிலையும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக முதல்வர் ஆகணுன்ற ஆசையில் தான் ஆரம்பிப்பாங்க. அது எந்த கட்சி சங்கமே அப்படி தான், சில பேர் ஒரு 1000 பேர் கூப்பிட்டாலே சில சங்கத்தில் அவரே முதல்வர் ஆன மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிறப்போ ஒரு கொள்கை கோட்பாடில் நல்லா எடுத்துகிட்டு போய் நல்லா பெருசாக போயிட்டு இருக்கப்போ அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. நான் எங்களால் தானே நீங்கள் ஜெயிச்சிங்க, எங்களால் தானே பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் பங்கு வலிச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுங்க, ஒரு பங்கு பங்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை. எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தையால் மட்டுமே திமுக ஜெயிச்சதில்லை, அதே மாதிரி இவங்க ஜெயிச்சதும் வெறும் திமுகவில் மட்டுமே விடுதலை சிறுத்தையும் ஜெயிக்கல, எல்லாருமே கூட்டணியாக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. கூட்டணியாக ஜெயிக்கிறப்ப எல்லாருக்குமே கணிசமான பங்குகள் இருக்கு, ஸோ அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்றது தான். இப்போ காங்கிரஸில் இருக்கவங்க கூட கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க தமிழ்நாடு புரியணும்னு தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கிற சிந்தனை தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. ஆதவ அர்ஜுன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஏற்கனவே திமுகவில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரோட ஐடி விங்கில் இருந்தவர், நல்ல ஒரு பெரிய ஆள், லாட்ரி கம்பெனி முதலாளியோட மருமகன், லட்சாதிபதியாக கோடீஸ்வரனானாலும் அதையும் தாண்டி மில்லினியராக கூட இருக்கலாம், அந்தளவுக்கு அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவர் வந்து இந்த கட்சியில் சேர்ந்து இவ்வளோ பெரிய தாக்கம் பண்ணணுன்றது அவரோட ஆசையாக இருக்கலாம். ஆனால் நிறைய கட்சிகளோட கடுப்பு ஏற்றுது, ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்கார ஆள், இவ்வளோ படித்த ஆள், பாலிடிக்ஸ் படிச்சிருக்காரு, ஐடி விங்கை பற்றி நல்லா தெரியுது, எல்லாமே தெரிஞ்சவர் இங்கே இந்த கட்சியில் போயிருக்கிறாரு அப்படின்ற காண்டு சில கட்சிகளில் இருக்க தலைமைகளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த மீட்டிங்கில் ஃபுல் செலவு இவர் தான் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்து நிறைய விஷயங்களை விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இப்போ ஒரு தூணாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற துணை பொதுச் செயலாளர்களும் இவரும் ஒருத்தராக இருக்கார். ஸோ இவர் பேச்சை கேட்டு என்றைக்குமே எழுச்சி தமிழர் வந்து முடிவெடுக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும்
கலந்து பேசின முடிவு எடுப்பாரு. இதனால இதுல என்ன பாக்குறேன்னா, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி குமாலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த சாட்டை திரைமுருகன் வந்து இதை வச்சுக்கின்னு ஒரு வீடியோவை போட்டாரு பாருங்க. என்னென்ன அமக்கலா வந்துட்டா போல, ஏ எங்கால் வந்துட்டாரா பெரியாள்ரா இருக்கிறதுல ரொம்ப ரோஷமானவர் ஆதவ அர்ஜுன், அர்ஜுன்கிட்டலாம் வந்து வேலைக்காக அப்படி இப்படி இப்போ பாரு என்ன நடக்க போது பாருங்கன்னு அப்படின்னு ஒரு பக்கம். இந்த மணி இருக்கிறார்ல பத்திரி மூத்த பத்திரிகையாளர், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பக்கம் இதில் திருமாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஆள் சப்போர்ட்லாம் வந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து அப்படி வந்துடுவார் இப்படி வந்துடுவார், இவர் ஒரு பக்கம் இவங்களோட கோட்பாடு என்ன, இவங்களோட கோட்பாடு என்ன, இது எதனால் ஒன்று சேர்ந்துருக்கு, 2026லேயும் திமுக கூட நாங்கள் கூட்டணி வைப்போம், தனி நபர் பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் வந்து பேசக்கூடாது, அவங்கவுங்கள விருப்பத்தை அவங்க சொல்லுவாங்க, தலைமை எது முடிவு பண்ணதோ அதுதான் உண்மையானதுன்னு இப்போ தலைமை அறிவிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, வடம் காய வைக்கிறதுக்குள்ளேயே காக்கா வந்து கையிலே கொத்தின்னு போகிற மாதிரி, அது காஞ்சாதான் அது டேஸ்ட்டு இருக்கும், அதையாட்டே இவனுங்க இப்படி இருக்குமோ, அவங்க பிரிஞ்சிட்டாங்க அவங்க அது போயிட்டாங்க, அதையாட்டி அங்கே சென்ட்ரலில் ஒரு பிரச்சனை நடந்தது அதோட வெளிப்பாடு தான் இது, இதுக்கப்புறம் திருமங்கலம் சுத்தமாக அவங்க கூட போய் சேரமாட்டார், அவர் விஜய் கூட போய் சேர்றாரு, அவர் அதில் போய் ஏண்டா விஜயா டிஎம்கேல சேரப்போறாருன்னு பேசி போயிருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியல தெரியல, அவ்வளோ நடந்துட்டுருக்கு. அவர் இது அடுத்த மாதம் விக்ரவாண்டி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதோடய விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு அரசியல்வாதி வெயிட் பண்ணி தான் பார்ப்பான், நல்ல ஒரு பத்திரிகையாளன் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ஆர்டிக்கலை போடுவோம். அதனால் இது அவசர பொடுக்கிங்கள் எடுக்கிற வேலையாக நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ அவரே வந்து ஆதவர்ஜுனே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 வருஷம் முன்னாடி படம் நடிச்சுட்டு இருந்தவங்களே இப்போ துணை முதலமைச்சர் ஆகிறாங்க, எங்கள் தலைவர் ஆகாது முடியாதா, அவருக்கு 30 வருஷம் அரசியலில் இருக்காரு, அவருக்கு தகுதி இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஆமாம், உதயநிதியை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், டைரெக்டாக உதயநிதி அண்ணன் தான் அட்டாக் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா, அவர் திமுகவில் இருந்தார், எதனால் ஒன்று பண்ணி மேலே வர முடியுமான்னு பார்த்தாரு ஐடியா அந்த விங்கிலெல்லாம், அதில் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டியாக வந்து அதாவது ஓரளவுக்கு திமுகலாம் இந்த மாதிரிலாம் பேச முடியாது, பேச விட மாட்டாங்க. ஸோ அது முடியலன்ற காரணத்தினால தான் அவர் வெளியே வந்து இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த காழ்ப்புணர்ச்சியில் எதனால் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அது வந்து பார்க்கும்போது டேரக்டாகவே திமுக எதிர்க்கிற மாதிரி, அடுத்து உதயநிதி தான் அது என்ன தான் எதிர்த்து பேசினாலும் அது வந்து அவர் தனிப்பட்ட மனிதனோட கருத்துன்னு சொல்லிட்டு இந்த எழுச்சி தமிழர் இப்போ சொல்லிட்டாரு, அது அவரோட தனிப்பட்ட கருத்து. எங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே சிலர் பேசாமல் இருக்க பேசக்கூடாது, சிலர் பேசுங்கன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்களோட கருத்து நிலைப்பாடாக அந்தந்த டைமில் அவங்க வெளிப்படுத்துறது தான் அது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இப்போ விடுதலை சீர்திருத்த கட்சி 1981லேயே 43 வருஷமாக இருக்குது அந்த கட்சி, இப்போ 30 வருஷமாக அவர் அரசியலில் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம், கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சக்ஸஸ் பண்ணி இன்னைக்கு மாநில கட்சின்னு வந்து இது வாங்கியிருக்கு, அங்கீகாரம் வாங்கியிருக்கு. இன்றைக்கி மாநில கட்சியாக இருந்த பல கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்து போயிருக்கு இந்த எலெக்ஷனில். ஸோ அதெல்லாம் வந்து ஒற்றுமையின் பலமும் அவரோட கூறிய சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அது இல்லாமல் கூட்டணி அமைக்கிற அந்த வியூகம் அமைக்கிற அந்த சாணக்கியத்தனமும் எழுச்சி தமிழர்கிட்ட இயற்கையாக அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி அந்த கட்சி நிற்கிது. அதனால் இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறதுலாம் வந்து அவர் எடுத்துக்க மாட்டார். ஆனால் இது தலைமையில் ரெட்டை பாம்பாக போகுது. ஒருவேளை சிந்தனை செல்வன் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறார் போல இருக்குது, இல்லை இவர் வந்து ரவிக்குமார் அவர்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறார் போல இருக்குன்னா, இது கண்டிப்பாக எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும், ஏடிஎம்கேலையும் இருக்கும் டிஎம்கேலையும் இருக்கும். டிஎம்கேல மாவட்ட செயலாளரோட பேச்சை ஒருத்தவங்க கேட்பாங்க, எம்எல்ஏ பேச்சை ஒருத்தவங்க கேட்பாங்க, ஏடிஎம்கேல மாவட்ட செயலாளர் பேச்சை ஒருத்தவங்க கேட்பாங்க, எம்எல்ஏ பேச்சும் கேட்பாங்க. இப்படி இருந்தால் தான் இந்த தண்டவாளத்தில் ரயில் ஓடும். அதுமாரி ரெட்டையாக இருக்கிறது தப்பே கிடையாதுன்றேன். ரெட்ட தலைமை இருக்கிறது அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமானது. ஏன்னா நான் இதை செய்கிறேன், நீ அதை செய்கிறியா, நான் இதை செய்கிறேன், நான் பேனர் வைக்கிறேன், நான் உன்னோட பெரிய பேனர் வைக்கிறேன், கட்சி வளரும். அதுக்கான நல்ல ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்குறேன். ரெட்ட தலைமை இருந்தாலும் அது ஏற்புடையது தான், கட்சி வளரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அதில். இல்லை இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ முன்னாடி திருமாவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு திமுக எதிராக தான் போடுறாரு, தொடர்ந்து வந்து திமுக வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து திருமா வந்து தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காது. எதனாலனா அந்த கொடிக்கம்பத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அதில் பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கொடிக்கம்பம் ரிலீஸ் அதில் வந்து போலீஸில் வந்து சில சங்கிகள் இருக்காங்க, அவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க, அவங்களோட இது தான் இதுன்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மது ஒழிப்பு மாநாடு அங்கே நடத்தணுன்னா, அந்த இடத்துல தான் இதுவாகி ட்ரிங்க் பண்ணி ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க, அதில் வந்து பாதி பேர் தலித்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க வந்து அந்த நிலைப்பாடை மறுபடியும் பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்க இன்னும் கொஞ்சம் கிடைக்க வேண்டிய இது பணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் முழுமையாக கொடுப்பாங்க, துரிதமாக கொடுப்பாங்க, எல்லாமே சரியாக
பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க அதுக்காக தான் அங்க பண்றதுக்கு காரணம் இது வந்து தொலைநோக்கு பார்வையில பார்த்தா சில பேருக்கு ரேஷன் கார்டு சரியிருந்திருக்காது அது சரியிருந்திருக்காது இல்ல ஏதோ ஒரு குடி விஷயங்கள் தட்டு போறதுனால இந்த பைலால இதெல்லாம் இருந்தா தான் இந்த வந்து இழப்பீடு வந்து சேரும்னு சொல்வாங்க அது கிடைக்கலனா இதுக்காக நிறைய பேர் பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி இந்த தலித் இயக்கங்களுக்கு நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும் அதனால அரசை கொஞ்சம் டைட் பண்றதுக்காக அதை பண்ணதான் செய்வாங்க ஆனா அதுக்கு எல்லா கட்சியும் உடன்பட்டு வரணும்னு கூப்பிட்டதும் ஒரு சாணக்கியத்தனமான விஷயமா தான் பாக்குறேன் இப்போ ஆதவர்ஜுன் வந்து இப்போ நாலு விஷயம்ல நடிச்சிட்டு இருந்தவங்க துணை முதல்வர் ஆயிட்டாங்க ஒரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து உதயநிதியை சொல்லல பவன் கல்யாண தான் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாக்குறாங்க இல்ல 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 அவர் வந்து உதயநிதி அண்ணன் தான் சொல்றாரு பவன் கல்யாணம் சொல்லியிருந்தா தெலுங்குல சொல்லியிருப்பாரு இல்லைன்னா நாமம் போட்டு சொல்லியிருப்பாரு இல்லைன்னா அது குறிப்பிட்ட இவ்வளவு தூரம் தைரியமா பேசுற ஆதவர்ஜுன் வந்து அதையும் சொல்லியிருப்பாரு இன்னைக்கு எங்கேயோ நாலாவது மனுஷனா மூணாவது ஆயிரத்துல கோடியில ஒருத்தனா இருக்கவன் தனிச்சு வந்து ஆதவ் அர்ஜுன் பேசுற அளவுக்கு தன்னோட சொல் வலிமைய எடு பேசுகிற அளவுக்கு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா அப்போ அவருக்குள்ளே பெரிய பாலிடிக்ஸ் போராளி ஒருத்தர் இருக்கிறாரு ஆனால் இது வந்து அரசியலில் இப்படியும் பேசுவாங்க எப்படின்னா நடந்த விஷயத்தை டக்குன்னு அதுக்கு ஏற்ற ஆளுங்களை வச்சு மாற்றுறதும் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணுவாங்க ஆனால் அவர் சொன்னது முழுக்க முழுக்க உதயானந்தன் தான் சொல்கிறேன்